ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சம்மர் சீசனில் ஒன்று இல்லை ரெண்டு இல்லைங்க, மூணு ஃபேன் வச்சா கூட பத்த மாட்டேங்குதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு வெப்பத்தோட தாக்கம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வருஷம். ஸோ அதனால் சில பேர் என்ன செய்கிறாங்க, வீட்டில் வந்து ஏசி வாங்கி போடுறாங்க. சில பேர் ஏசி வாங்கணும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஏசி வாங்க வெயிட் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி ஏசி வாங்கினவங்களுக்கும் சரி, எப்படி அதை ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அண்ட் அது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும், எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் கொடுக்கணும், அண்ட் இன்வெர்ட்டர் வாங்கலாமா இல்லை நான்வெர்ட்டர் வாங்கலாமா, எது பெஸ்ட்டு, எது வந்துட்டு பவர் கன்சியூம் வந்துட்டு அதிகமாக இருக்குது, இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னோடய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்னோடய மோட்டிவேஷன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெயின்டெனன்ஸில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, எவ்ரி 3 மந்த்ஸ் இன்டோர் அண்ட் அவுட்டோர் யூனிட்டை வந்துட்டு நம்ம சர்வீஸ் விடுறதுங்க. இந்த சர்வீஸ் விடுறது மூலமாக நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஏசி கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டோர் யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்டரை வந்து நம்ம அழகாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அது எப்படின்னாக்கா, சம்மர் சீசனாக இருந்துச்சுன்னா ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம அதை கழட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வேளை வின்டர் சீசனாக இருந்துச்சுன்னா யூசேஜ் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 45 டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு பேட் ஸ்மெல் வந்துட்டு அதுலேருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூலிங் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ சில பேர் வீட்டிலலாம் கூலிங் வந்துட்டு சரியாக இருக்காது. இதுக்கான காரணம்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சரியான இன்டோர் யூனிட்டை வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்காமல் இருப்பாங்க. ஸோ அதனால் இருக்கும். அண்டு பேட் ஸ்மெல் வரதுக்கும் அதுதான் காரணமாக இருக்கும். ஸோ எவ்ரி 15 டேஸ் வந்துட்டு இதை பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இன்வெர்ட்டர் ஏசி அண்ட் நான் இன்வெர்ட்டர் ஏசி. இன்வெர்ட்டராக இருக்கட்டும் இல்லை இன்வெர்ட்டர் ஏசியாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 240 வோல்ட் இல்லாமல் அது ஒர்க் ஆகாது. ஸோ இன்வெர்ட்டர் ஏசி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதில் ஒரு இன்வெர்ட்டர் இருக்கும். ஸோ அது பவர் கன்சியூம் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நான் இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பவர் கன்சியூம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். எந்த அளவுக்கு பவர் கன்சியூம் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் இன்வெர்ட்டரில் வந்துட்டு 100 யூனிட் வந்துட்டு கன்சியூம் பண்ணுது அப்படின்னாக்கா, இதில் அதாவது இன்வெர்ட்டர் ஏசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 90 லிருந்து 92 யூனிட் வந்துட்டு கன்சியூம் பண்ணோம். வெறும் 8 லிருந்து 10 யூனிட் வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் தாங்க இந்த இன்வெர்ட்டருக்கும் நான் இன்வெர்ட்டருக்கும் வந்துட்டு பவர் கன்சியூம் பொறுத்த வரைக்கும். இதனால் நம்ம என்ன செய்வோம்னா, நிறைய பேர் இன்வெர்ட்டர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் நான் பின்னாடி சொல்ல போகிறேன், இந்த மெயின்டெனன்ஸ் பற்றி சொன்னேன் இல்லையா, அதை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு புரியும். எப்படின்னா, மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்வெர்ட்டர் தான் பெஸ்ட்டு. எப்படின்னா, நான் இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்டோர் யூனிட்டில் ஒரு சர்க்கியூட் போர்டு கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அது ஃபால்ட் ஆச்சுன்னா கூட ஒரு 1000 லிருந்து 1500 ரூபா வந்துட்டு அதிகபட்சம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை நம்மளுக்கு இதே இது நான் இன்வெர்ட்டர் ஏசியில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்குன்னா ஒரு இன்டோர் யூனிட்டில் ஒரு சின்ன போர்டு போயிடுச்சுன்னா கூட அதை ரெடி பண்ணுறதுக்கு 12 லிருந்து 15000 ரூபா வரும்ன்றாங்க. 15000 ரூபா கொடுத்துட்டு அகெயின் நான் ஒரு போர்டை ரெடி பண்ணிவிட்டு நான் அதை வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக பெட்டர் நான் அதை தூக்கி போட்டுட்டு நான் ஒரு நான் இன்வெர்ட்டர் ஏசியை நான் வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா, பெட்டர் நீங்கள் வந்துட்டு பவர் கன்சியூம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு 10 யூனிட் பார்க்காம இருந்தீங்கனாக்கா நீங்களும் நான் இன்வெர்ட்டர் ஏசியை நீங்கள் வாங்கி. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டோர் யூனிட் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது. அவுட்டோர் யூனிட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் வைக்கணும். சில பேர்லாம் எனக்கு இடம் இல்லைங்க, அதனால் நான் வந்துட்டு கதவுக்கு பக்கத்துலேயே மேலே வச்சுட்டேன், பால்கனியில் வந்துட்டு வச்சுருக்கிறேன், ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்குது எங்கள் வீட்டுக்கு மேலே ஜன்னல் ஓரமாக நான் அங்கே மேலே தூக்கி வச்சுட்டேன், இங்கே இடம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவுட்டோர் யூனிட் பொறுத்த வரைக்கும், அவுட்டோர் யூனிட்டில் ஃப்ரெஷ் ஏர் கிடைச்சா தான் உங்களுக்கு இன்டோர் யூனிட்லேயும் ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அந்த பைப்லைன்லாம் போடுறது கொஞ்சம் செலவு தான் ஆகும். பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, அது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்கிற இடத்துல தான் நீங்கள் வச்சாகணும். ஸோ அதோட மெயின்டெனன்ஸும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவுட்டோர் யூனிட்டை ஒரு மேலே மாடியில் தான் நீங்கள் வச்சாகணும். இப்போ நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா, 5th ஃப்ளோர் வரைக்கும் எனக்கு டெரஸ் போகுதுன்னா நம்ம கொஞ்சம் செலவு பார்க்காம கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஏசியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்கும், காப்பர் காயில் அண்ட் அலுமினியம் காயில். காப்பர் காயில் பொறுத்த வரைக்கும் லீக்கேஜ் வந்துட்டு பெருசாக இருக்காது. ஒரு வேளை லீக்கேஜ் ஆச்சுன்னா கூட அதை வந்துட்டு சரி பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம இந்தியன் டெக்னீஷியன்ஸே வந்துட்டு நிறையா பிரேசிங் மெத்தட் அண்டு
வெல்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை வந்து சரி பண்ணிவிடுவாங்க. இதே வந்துட்டு அலுமினியம் காயிலில் அந்த மாதிரி எதனா லீக்கேஜ் எதனா ஆச்சுனாக்கா அதுக்கு நம்ம வந்துட்டு இந்தியாவில் அந்த ஆப்ஷன் கிடையாது, சைனாவில் தான் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம சைனாலேருந்துலாம் வர வச்சு அதை பண்ண முடியாது, தூக்கி ஓரமாக தான் போடணும் கடைசியில். ஸோ இதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கனாக்கா இது தான், மற்றபடி ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டவுட்டு தாங்க, அதாவது எந்த டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணலாம் இந்த ஏசியை அப்படின்றது தான். ஸோ நீங்கள் 24 யூஸ் பண்ணாலும் சரி, 16 யூஸ் பண்ணாலும் சரி, கூலிங் எஃபிஷியன்சி என்னவோ ஒன்று தான். டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 24 யூஸ் பண்ணும்போது அவுட்டோர் யூனிட் வந்துட்டு கட்டாயி வந்துட்டு ரன் ஆகும். இதே நீங்கள் 16 வச்சு நிறைய எனக்கு கூலிங் வேணும் அப்படின்ற பட்சத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா, அதோட அவுட்டோர் யூனிட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் எனி டைம். இப்படி ஓடிட்டே இருக்கிறதுனால அந்த ஃபேனில் இருக்க காயில்ஸ் வந்துட்டு தீஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் அது பற்றிக்கிறதுக்கான அவுட்டோரியன்ட்டே பற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. நிறைய நம்ம சம்பவங்களும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி இந்த 24 செல்சியஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு சேஃபான ஒரு விஷயங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் சொன்னபடி 24 செல்சியஸில் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு பவர் கன்சியூமிங் அண்டு சேஃபஸ்ட் சைடாக நான் வந்துட்டு பார்க்குறேன். ஸோ அதையே நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல கூலிங் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 110 ஏசி போடணும். அண்ட் 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டன் வந்துட்டு போடணும். 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 டன் போடணும். நீங்கள் வந்துட்டு 300 ஸ்கொயர் ஃபீட் ரூம் வச்சுக்கிட்டு அதில் ஒரு 1.5 டன் 2 டன் போட்டிங்கன்னா அதோட கூலிங் கெப்பாசிட்டி வந்துட்டு லேட்டாக ஆகும். ஸோ அதனால் அந்த அவுட்டோர் யூனிட் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்கிறதுனால அது வந்துட்டு அகெயின் அது ஃபால்ட் ஆகவோ இல்லை வந்துட்டு தீஞ்சி போகிறதுக்கோ, அந்த காயில் வந்துட்டு தீஞ்சி போகிறதுக்கோ எரிஞ்சு போகிறதுக்கோ இதெல்லாம் சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா நீங்கள் ப்ராப்பரான ஒரு ரூமுக்கு ப்ராப்பரான வந்துட்டு ஒரு ஏசி, கரெக்டான ஒரு ஏசியை வந்து போடுறதும் அண்ட் அதோட டெம்பரேச்சரை வந்துட்டு ப்ராப்பராக 24 வச்சு மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப அவசியம். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, ஏசியும் போட்டு விட்டுருவாங்க, சீலிங் ஃபேனையும் போட்டு விட்டுருவாங்க, ஏன்னா சில்னஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. பட் அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது. என்னென்னா, நீங்கள் ஏசியை போட்டு விட்டிங்கன்னா ஏசி வந்துட்டு உள்ளே ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் தான் அது வந்துட்டு வெளியே இருக்க அவுட்டோர் யூனிட் வந்துட்டு ஸ்டாப் ஆகும். நீங்கள் ஒருவேளை ஏசியை போட்டுட்டு ஃபேனையும் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய அங்கே தங்கக்கூடிய ஏசியும் என்ன ஆகும்னா, இந்த ஃபேன் போடுறதுனால எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் போயிடும். ஸோ போச்சுன்னா என்ன ஆகும், அகெயின் இந்த கூலிங் சென்சார் என்ன பண்ணோம்னா, இல்லை இன்னும் ரூம் வந்துட்டு கூலிங் ஆகலைன்னு சொல்லிட்டு அவுட்டோர் யூனிட்டை வந்துட்டு ஓட வச்சுட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களையும் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏசியை வந்துட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் எங்கேயாச்சும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கேப் வந்துட்டு இருக்கணும். இப்போ நிறைய வந்துட்டு ரொம்ப நேரம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு ஃப்ரெஷ் ஏர் வந்துட்டு கிடைக்கிற மாதிரியோ இல்லை வந்துட்டு அடிக்கடி நம்ம வெளியே போயிட்டு வர மாதிரியோ அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஒரு வேளை சில பேர் என்ன செய்வாங்க, ஏசிலேயே எனி டைம் வந்துட்டு ஏசிலேயே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டக்குன்னு இங்கேருந்து டக்குன்னு வந்துட்டு வெளியே போனோன்னா வெயில் இருக்கும். ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகுனா, அவங்களுக்கு தலைவலி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அடிக்கடி வந்துட்டு வெளியே போயிட்டு வர்றதும் அண்ட் கொஞ்சம் நேரம் வந்துட்டு அந்த டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வைக்கிறதும் அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு பண்ணிங்கன்னா, ஸோ இது அவாய்ட் பண்ணிக்கலாம். அவுட்டோர் யூனிட் பொறுத்த வரைக்கும் சில பேர் அது மேலே துணி காய போடுறது அண்டு அட்டையை தூக்கி வைக்கிறது, அது ஏன்னா பழசாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கவரை கவரை போட்டு வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ஸோ அவுட்டோர் யூனிட் பொறுத்த வரைக்கும் அவுட் சைடு எப்பவுமே வந்துட்டு வைக்கும்போது அது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஏற்படுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அதை க்ளீன் பண்ணி வைக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த 15 ஒன்ஸ் வந்துட்டு நம்ம ஃபில்டர் க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைம்லேயே அவுட்டோர் யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அவுட்டோர் யூனிட்டு ப்ராப்பராக ஓடுதா ரன் ஆகுதா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருந்தாலே போதும், நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு மெயின்டெனன்ஸை வந்துட்டு ஈஸியில் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஏஐ தமிழ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு பார்க்கலாம். அன்டில் தென் பை.